அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தான் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அனிமல் சயின்சஸ் வெட்டரினரி அனிமல் சயின்சஸ் அதாவது தனுவாஸ், இந்த மூணும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இப்போ போயிட்டுருக்கு. நமக்கு கவர்மெண்ட் ஐ மீன் அட்மிஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு, இதோட அண்ணாமலை காந்திகிராமும் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, எந்த கவுன்சிலிங் முதல்ல வரும்? நான் இந்த சேம் கோர்ஸை ரெண்டு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கேன், எது பாசிபிலிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் சொல்ல வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, இந்த தகவலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டிங்க ஆன் பண்ணி வைங்க, அப்போ தான் அந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், எடுத்துக்குவோம். இப்போ TNAU TNJFU இதுக்கு ரெண்டுக்கும் என்ன, அதாவது ஃபுட் டெக்னாலஜி இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் கம்பைண்டாக இருக்கா அப்படின்னா நோ. பட் TNJFUல பிஎஃப்எஸ்சி அப்ளை பண்ணியிருக்கேன், தனுவாஸில் பிஎஸ்சி இதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறேன் பிபிஎஸ்சிக்கு. இப்போ எந்த கவுன்சிலிங் முதல்ல நடக்கும்? எனக்கு வந்து பிஎஃப்எஸ்சியோட பிபிஎஸ்சியில் தான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன், பிபிஎஸ் அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா, அதில் பிஎஃப்எஸ்சி பொறுத்த வரைக்கும் TNJFUல லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு இப்போ அடுத்து மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கரெக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அப்ளிகேஷன் கரெக்ஷன் உண்டோ, அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்எஸ்சிக்கு தான் கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிஎஃப்எஸ்சி அண்டு TNAUவில் வந்து TNAU அண்ட் TNJFUக்கு. தனுவாஸ் பொறுத்த வரைக்கும் 30 June வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கு வெயிட் பண்ணி தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த மெரிட் லிஸ்ட்டு இவன் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ஷன் விண்டோ ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் வரத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்தோம்னா கண்டிப்பாக TNAU அண்டு TNJFU தான் முதல்ல கவுன்சிலிங் நடக்கும். பேரலலாக இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இருக்குது, அங்கே பிஎஃப்எஸ்சி ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா அக்ரிகல்ச்சர், அவங்களுக்கும் இந்த முன்னாடியே வரது வாய்ப்பு இருக்குது. வர மீன்ஸ் இந்த மாதம் கடைசி இந்த June 2 அப்படி இல்லை July 1 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஸோ தனுவாஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஆகிடும், July 2 போயிடும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயம் இப்போ எதுக்காக சொல்லியிருக்கோன்னா, இது பெட்டரா அது பெட்டரா, எனக்கு இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டதுனால இந்த விளக்கம் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், அதுக்கு தொடர்ந்து நீங்கள் சேனலை பார்த்துட்ருக்கணும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.